ஹாய், திஸ் இஸ் ஏஷியன் நெட் நியூஸ் தமிழ். திஸ் இஸ் வினோத் சுகுமாரன். எஸ் எஸ், ரொம்ப நாளாக வந்து நம்ம கேள்விப்பட்டுட்டே இருக்கோம், கடலுக்கு பின்னாடி அதாவது கலைஞர் சமாதிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பேனா நினைவிடம் வந்து வைக்க போகிறாங்க. அதுக்காக வந்து 134 அடி உயரத்தில் வந்து ஒரு பேனா சிலையை வந்து வைக்க போகிறாங்க. அதுக்கான அறிவிப்புலாம் வந்துட்டு இருந்தது. ஸோ இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து பெர்மிஷனும் கொடுத்துட்டாங்க. ஸோ பேனா நினைவுச்சில வந்து வைக்க போகிறாங்க அப்படின்றது வந்து அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த விஷயம் மக்களோட கருத்து என்ன இருக்குது, அதாவது 81 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு பேனா நினைவிடம் வந்து வைக்கலாமா அப்படிங்கிறத வந்து மக்கள்கிட்ட நம்ம கருத்தாக வந்து நம்ம கேட்க போகிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம கேட்க போகிறோம். சீமான அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா சட்ட போராட்டம் வந்து பண்ண போகிறார் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காரு. அதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத மக்கள்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க. ப்ரோ, கடலில் வந்து இப்போ பேனா நினைவுச்சின வைக்க போகிறதா டிஎம்கே அறிவிச்சிருந்தாங்க இல்லையா, அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அதுக்காக சீமான அவர்கள் வந்து சட்ட போராட்டத்தை வந்து பண்ண போகிறதா அறிவிச்சிருக்காரு. இந்த சட்ட போராட்டத்தை பற்றி சீமான அவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முக்கியமாக பேனா வைக்கலாமா வேணாமா? வைக்க தப்பு தான் ப்ரோ. அவங்க இது பண்ணுறது இப்போ இது இவ்வளோ செலவு பண்ணி பண்ணுறதை விட இப்போ எவ்வளோ மக்கள் கஷ்டப்படுறாங்க. ஒரு வேலை சாப்பாடு இல்லாமல் அவங்க சின்ன ஹெல்ப் பண்ணி போகலாமே. இவ்வளோ கோடி செலவு பண்ணுறதை விட ஒரு வேலை சாப்பாடு வாங்கி கொடுத்தலாம். அவங்களுக்கு எவ்வளோ சாப்பாடு இல்லாமல் எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க அவங்க சின்னதாக ஹெல்ப் பண்ணி போயிடலாம். அதுவே பெரிய விஷயம் தான். அவங்களுக்கு இப்போ சீமானவர்கள் வந்து இந்த சட்ட போராட்டத்தை வந்து சொல்லியிருக்காரு இல்லையா, இப்போ சட்ட ரீதியான ஸ்டெப்ஸ்லாம் வந்து எடுக்கிறார். அதை பற்றி என்ன அவர் இது பண்ணால் நல்லது தான் ப்ரோ. ஆமாம், அவர் எல்லாம் நல்லது தான் பண்ணுறாரு. அவர் ஆட்சிக்கு வந்தால் ஏதோ நல்லது நடக்கும். ஒரு எலெக்ஷன் வந்து நானும் ஒரு ஆதரிக்கிறேன் அவங்களுக்கு. அவர் சார்பாக என் ஓட்டு அவருக்கு அசியமானது தான். பேனாவுக்கு 81 கோடி செலவு பண்ணுறதுக்கு பொதுமக்கள் எவ்வளோ பொதுமக்கள் கஷ்டப்படுறாங்க. இப்போ நாங்கள்லாம் பர் பிளாட்ஃபார்மில் இந்த கடைக்கு போராடி போராடி கடை போடுறோம். இதுக்கெல்லாம் எங்களுக்கு உதவி பண்ணலாம்ல, இவ்வளோ இந்த பணத்தை எங்களுக்கு ஒரு ஏழை கடை கட்டி தரலாம்ல, அதை விட்டுட்டு இப்போ ஒரு பேனாக்காக 81 கோடி செலவு பண்ணால் என்ன இருக்குது? பொதுமக்கள் பணம் தானே எல்லாமே. பொதுமக்கள் கஷ்டப்படுறாங்கல்ல, பொதுமக்கள் கஷ்டத்தை பாரு முதல்ல, அதுக்கப்புறம் உன் தேவையை செய்துக்கோ. இதெல்லாம் வந்து தனிப்பட்ட நபருக்கு ஒரு 81 கோடி செலவு பண்ணுறான் அப்படின்னா மனுஷன் உயிரோட பசி பட்டினியாக சாகுறான். அந்த மனுஷன் என்ன பண்ணுறது? மனுஷன் உயிர் பெருசா, அவனுக்கு நினைவிடம் பெருசா, நினைவாலயம் பெருசா? மனுஷன் உயிர் தானே பெருசு. முதல் மனுஷன் உயிரை காப்பாத்துங்க, அதுக்கப்புறம் தன்னால் எல்லாமே நடக்கும். அது யாரா இருந்தாலும் சீமானா இருக்கட்டும், நானா இருக்க, யாரா இருந்தாலும் போராட்டம் பண்றது கரெக்டான விஷயம். 81 கோடி ரூபாய் வச்சு பேனா வைக்கிறதுக்கு இல்லாதப்பட்ட மக்களுக்கு எவ்வளோ செலவு இருக்கு. எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரோட்ல இருக்கிறாங்க, ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க, பிளாட்ஃபார்ம்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் கடை கட்டி தரலாம், இல்லை அவங்களுக்கு எதனா ஒரு உதவி பண்ணலாம், இல்லை மாசமான அவங்களுக்குன்னு ஒரு பிஞ்சன் மாதிரி எதனா போடலாம். கஷ்டப்படுறவங்களும் செய்யுங்க, வேணாம்னு சொல்ல. பேனா தூக்கிட்டு போய் வச்சா என்ன வரப்போகுது? நீங்கள் வருமானம் பார்க்குறதுக்கு பேனா வைக்க வேணாம். திருவள்ளுவர் சிலைன்றது வந்து அவர் வந்து காலத்தில் என்றைக்குமே இருந்தவர். அதனால் அவருக்கு வந்து நினைவிடம் வைக்கிறது அதில் தப்பே கிடையாது. விவேகானந்தர் சிலையாகட்டும், திருவள்ளுவர் சிலையாகட்டும், கன்னியாகுமரிக்கு 60 கோடியில் இருக்க கன்னியாகுமரியில் வைக்கலாம், அது தப்பே கிடையாது. ஆனால் இங்கே வைக்கிறது, இந்த பேனா வைக்கிறது, இது ரொம்ப மோசம். இது வேஸ்ட்டு செலவு வைக்காதீங்க, அதை விட ப்ரோஜனமான செலவு வைங்க சரிங்களா. ப்ரோஜனமான இது பண்ணிங்கன்னா அது நல்லது. இந்த பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். எல்லாருமே மக்கள் எல்லாருமே அதுக்காக முன்னாடி தான் வருவாங்க, தவிர பின்னாடி போக மாட்டாங்க. ஏன் தெரியுங்களா? இது பேனான்றது வந்து வேஸ்ட்டு, வேஸ்ட்டு செலவுக்காக எல்லாருமே முன்னாடி தான் வருவாங்க. இதே நீ வேறு எதனா செலவு பண்ண மக்களுக்குன்னு எதனா செலவு பண்ணுறீங்களா, அதனால் முன்னாடி வந்து நிற்பாங்க, முன்கூட்டியே சொல்லுவாங்க ஏன் இதை வைக்கிறீங்க, ஏன் இதை செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த வேலைக்கு வந்து யாருமே வரமாட்டாங்க. இந்த பேனா வைக்க வேணாம், வேஸ்ட்டு, வைக்கிறதே வேஸ்ட்டு. அவங்க கடலில் வைக்கிட்டு அவங்க மேலே வானத்தை விட வச்சுக்கிட்டான், கொடுக்க மாட்டேன், கடல் பிங்கிட்டோம், கடல் ஆகி வந்துடும், மீனுக்கு மேலே பறக்க அப்படின்னு சொன்னாங்க. எப்படி ரைட்ஸ் கொடுத்தான்? அது தவறான இது தானே, கருத்து தானே ஐயா. நினைவிட வந்து வைக்கலாமா? வைக்கலாம், தமிழ்நாடு வைக்கிறதுன்னா வைக்கலாம், வைக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம். 81 கோடி ரூபாய் பரவாயில்லையா? 81 கோடி ரூபாய் பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்கலாம், பெரிய மனசு பண்ணி எவ்வளோ நாடி பிள்ளைங்க எல்லாம் துணி பண்ணி எடுத்து தரலாம். 81 கோடி ரூபாய் கடலில் மீன் மிதக்க விடுறாங்க, பாவம் தானே. வைக்கலாம், வைக்கலாம். ஆ, கஷ்டப்பட்டு சொல்கிறீங்க. ஆமாம், சரி. நல்லா ஒரு போட்டு போய் அந்த போட்டில் போய் சுற்றின்னு வரணும்ல, அதுக்கு டூரிசம் காசு தரணும்ல, அதில் கொஞ்சம் வசூல் பண்ணிக்கலாம்ல, அதனால வைக்கலாம் ப்ரோ. அதை வச்சு அவ்வளோ இதுவில் வச்சு நடுகடலில் அதை வைக்க போகிறாங்க சரிங்களா. அதுக்கு 81 கோடி ரூபாய் அது தேவையா? எவ்வளோ மக்கள் நிறைய பேர் எப்படி சொல்கிறது, சாப்பாடே வழி இல்லாமல், போட்டுக்க துணி இல்லாமல், வீடு வாசல் இல்லாமல் எவ்வளோ மக்கள் கஷ்டப்படுறாங்க. அந்த காசு எடுத்து இது பண்ணலாம். பெரியாரெலாம் என்ன சொல்கிறீங்க, அவர் கா அவர் மேலே வச்ச செருப்பை எடுத்து, அது உணர் செருப்பாக நீங்கள் அந்த கா அந்த செருப்பை எடுத்து நாலு நாள் விற்று அதெல்லாம் மக்கள்லாம் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நம்ம நிறைய பேர் இது பண்ணலாம். இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும் பீச்சில் இது வச்சாங்க, அது ஓகே. இந்த மாதிரி வைக்கலாம், ரொம்ப ஓவர் ப்ரோ. மனசை சீமானவர்கள் வந்து சட்ட போராட்டத்தை வந்து பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காரு, அதை பற்றி என்ன நினைக்கிறேன், பண்ணலாமா? நான் அப்படி சட்ட போராட்டம் அதே அவங்களோட இது அவங்க பண்ணுறாங்க, அது கரெக்டு தான் ப்ரோ, அது பண்ணணும் கண்டிப்பாக. ஏன்னா அது அவ்வளோ செலவு பண்ணி அதெல்லாம் வைக்கிறது எல்லாம் வேஸ்ட்டு ப்ரோ.
மனசுல மனசுல அவங்க அவங்க பண்றதெல்லாம் அவங்க மனசுல நிக்கும் அவங்கள இப்படி பண்ணாதாரு நிக்கும் இப்படி பண்ண வச்சாரா நாங்க இருப்போம் அப்படின்றதெல்லாம் இல்ல அவங்க மனசுல அவங்க நல்லா இருப்பாங்கன்னா அவங்க மனசு நல்லவங்க மனசுல எப்பவுமே நிப்பாங்க ப்ரோ சரிங்களா இப்படி எல்லாம் பண்ணாதான்லாம் இல்ல நிறைய பேர் புரியல இதை பத்திலாம் அதனால ஒண்ணா இப்படி இருக்காங்க இப்போ அதேதான் ப்ரோ அந்த பேரா கிட்ட வேஸ்ட் அதுக்கு பதில் நாலு பேர் நல்லா சேர்ந்து போ அது அந்த காசு எடுத்து நாலு பண்ணணும் நீங்க இப்போ இல்ல எப்பயுமே நீங்க நிக்கலாம் அருவாளமா மனசுல நினைச்சு நிப்பீங்க எப்படின்னா அவ்வளவுதான் போயிடுவீங்க வேணான்னு சொல்லல ப்ரோ அது கவர்மெண்ட் அவங்க ஆட்சி அவங்க நடக்குது நம்ம ஏதாவது இது பண்ண முடியாது அவ்வளோ இத்தனை கோடி செலவு பண்ணுறதை விட அவர் மக்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணி போயிடலாமே ஆமாம் எவ்வளோ பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க அவங்களுக்கு சின்னதாக ஒரு வேலை வாய்ப்பு பண்ணி தரலாம் ரோட்டோர மக்களுக்கு அது உதவி பண்ணாதான் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு வைக்க வேண்டியதுதான் இதெல்லாம் மக்கள் பழமாச்சு அவங்க கஷ்டப்பட்டிருந்தா நேரில் சிந்திருந்தா அந்த பணத்தோட அருமை தெரியும் இது மக்கள் பணம் ரிச்சாக்காரன் ஆட்டோக்காரன் கார் ஓட்டுறவன் டாக்ஸி ஓட்டுறவன் இவங்கெல்லாம் கட்டுற வரி பணம் தானே இந்த பணம் எல்லாம் தானே போய் சேருது கஜானாவுக்கு அந்த பணத்தை எடுத்து நீ ஈஸியாக செலவு பண்ணுற மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க சோத்துக்கு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க ரோட்டில் எத்தனை பேர் பைத்தக்காரன் அலையிறானுங்க அதெல்லாம் பாருங்க ஐயா அதை விட்டுட்டு பேனா வைக்கிறதுக்கு 81 கோடி செலவு பண்ண என்ன நியாயம் வைக்கவே வேணால இதெல்லாம் ஒரு திட்டமே இல்லை மட்டமான திட்டங்க படிக்கிறது தூண்டுறதுக்கு சோறு இல்லை படிக்கிறது பசங்களுக்கு நல்ல யூனிஃபார்ம் இல்லை எதுவுமே இல்லை இது ஏன் பேனா இது ஒரு 80 கோடியா 81 கோடி 81 கோடியில் என்ன பண்ணலாம் எவ்வளவோ பண்ணலாம் 10 ஸ்கூல் கட்டலாம் சிறப்பான பசங்களுக்கு ஷூ எல்லாமே சிறப்பாக கொடுக்கலாம் ஒரு 5 மாவட்டத்தில் கொடுக்கலாம்னு வச்சுங்க அதை பண்ணலாம்ல வேணுன்னா வேற எங்கன்னா வச்சுங்க உங்கள் சொந்த செலவில் எங்கன்னா வச்சுங்க நான் வரி கட்டுறேன் என் வீட்டு பணத்தில் எதுவுமே வச்சேன் அப்போ நான் அது என்னது இதெல்லாம் வந்து ஜனநாயக நாடே கிடையாது வேணாம் இல்லை ஜனநாயக நாடே கிடையாது சீமானவர்கள் வந்து சட்ட போராட்டத்தை வந்து பண்ண போறேன்னு சொல்லியிருக்காரு அதை பற்றி உங்களுக்கு ஏன்னா அவர் வந்து இன்னைக்கு கத்துவார் நாளைக்கு போயிடுவார் சீமான் பேட்டிகளில் நிறைய வீடியோவில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வச்சுக்க இப்போ நான் தம்பி நான் பேசுனேன்னா இன்றைக்கி என்ன நான் பேசணும் அதை தான் மறு நாள் நானும் பேசணும் இன்றைக்கி பேசிட்டு 10 பேர் என்ன சூழ்ந்து வந்துட்டாங்கன்னு வச்சுக்க திடீர்னு மாற்றி பேசக்கூடாது அதுக்கு சீமான் கேள்விகளாக இங்கே பதிலே கிடையாது தமிழ்நாட்டில் பதிலே கிடையாது இது வந்து திட்டமும் வேஸ்ட்டு அது நீங்கள் சீமா பற்றி கேட்குற இது விஷயமும் வேஸ்ட்டு தமிழக அரசு 80 கோடிக்கு வைக்கக்கூடாது 3000 கோடி பெருசா 80 கோடி பெருசா சொல்லுங்க ஐயா அப்போ அதுக்கே செய்யலன்னா ஏன் இதுக்கு செய்யக்கூடாது நம்ம நாட்டோட தமிழன் ஒரு தமிழன தலைவர் அந்த பேனா எத்தனையோ விதிகளுக்கு கையெழுத்து போட்டது அதோட நினைவுச்சுன்னா அவங்க பண்ணுறாங்க நம்ம காசுலேருந்து செய்கிறது தவறு தான் அது அவங்க சொந்த கட்சியிலேருந்து பண்ணியிருக்கலாம் அதே மாதிரி மத்திய அரசும் பண்ணியிருக்கலாம் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவங்க குடும்ப சார்பாக வச்சுருக்கலாம் 3000 கோடி அது யாரோட பணம் இன்றைக்கி ஜிஎஸ்டிலாம் போட்டு போகுது அந்த பணம் அப்படி பார்த்தா இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை வைக்கலாம் சீமான் வந்து வேகாத சோறு அறவேக்காடு இன்னொரு அரசியல் தலைவர் யாருன்னா பொண்ணு வச்சுருந்தானா கட்டின்னு அதில் பயணம் பண்ணுவோம் யாருக்கா வச்சாங்க அவருக்கு வைக்கிறது என்ன இருக்கு 81 கோடி பரவாயில்ல அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ வைக்கலான்றீங்க வைக்கலாம் இப்போ சீமான அளவில் வந்து சட்ட போராட்டம்லாம் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காரு அது இல்லை அவர் பண்ணுறது அவர் பண்ணிட்டோம் பட் பேனா வந்து வைக்கலாம் நினைவு வைக்கலாம் தெரிஞ்சு வைக்கிறாங்க தெரியாத உழைப்பூர் உள்ளே வச்சுருக்காங்க தப்பு கிடையாது ஆமா அது ஒன்னே தப்பு கிடையாது கலைஞருக்கு வைக்கலாம் எவ்வளவு வேணாலும் வைக்கலாம் கலைஞருக்கு ஆமா அவரை ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு ஆமா சம்பந்தாவுக்கு செலவுக்கும் போது கலைஞருக்கு பேனா வச்சா என்ன குற்றம் வைக்கலாம் ஓகே பேனா வைக்கிறதுனால ஒண்ணுமே ஒரு பலனும் கிடையாது மக்களுக்காக நன்மை செஞ்சா போதும் பேனா வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் எவ்வளவு மக்கள் எத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்க சென்னையில நீங்க சொல்லுங்க கோடி கணக்கில் இருக்கிறாங்களே அவங்களெல்லாம் நன்மை செஞ்சால் போதும் யாருக்காவது யாரும் தீமை செய்ய தேவையில்ல வேஸ்ட்டு தாங்க வேஸ்ட்டு செலவுங்க சத்தேல் பட்டேல் வச்சாங்களே இப்போ அங்கே குஜராத் சத்தேல் பட்டேல் அங்கே கேட்டால் அவர் கேட்டாரா இல்லை அவங்களாம் வைக்கலாங்க தமிழ் முத்தமிழ் கலைஞர் அவர் எதனா பண்ணிட்டு போட்டோம் இருந்தாலும் தமிழ்நாட்டு வருஷம் ஒரு தமிழர் வைக்கிறது தப்பே இல்லையா வைக்கலாம்
எஸ் பேனா நினைவுச் சின்னம் இதை பற்றி வந்து மக்களோட கருத்து என்னன்றதை நம்ம மக்கள்கிட்ட கேட்டோம். ஸோ மக்கள் அவங்களோட கருத்துக்கள் வந்து பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ் இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணிவிடுங்க. சேனலை முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. முக்கியமாக இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. திஸ் இஸ் ஏஷியா நெட் நியூஸ் தமிழ், வினோத் சுகுமாரன் வித் கேமராமேன் ரஞ்சித்.